Suri NFM. இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் கண்டிப்பா வேணுமா? சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். எவ்வளவு அவார்ட்ஸ், ஆஸ்கார் அவார்ட்ஸ், கிராமி அவார்ட்ஸ், பாஃப்டா அவார்ட்ஸ், என்னென்ன அவார்ட்ஸ், இன்னும் பிலிம்பேர் அவார்ட்ஸ் எல்லாம் என்ன முடியல. இவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிற நேஷனல் அவார்ட்ஸ், இவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிற நம்ம இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் சார் நம்ம கூட தான் இங்க இருக்கிறாரு. ஏன்னா நம்மளே இந்த படத்தோட ஹீரோ ஆக்டர் சித்தார்த், சார்மிங் ஹீரோ, இந்த படத்தோட ப்ரொடியூசர் Why Not மூவிஸ் சசிகாந்த், வணக்கம். இந்த படத்துல ஒன் ஆஃப் த ஹீரோயின்ஸ் அனாமிகா. கவி தலைவன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்படுற ஒரு படம். அதுலயும் முக்கியமா ஏ ஆர் ரஹ்மான் சார் அப்படிங்கிற ஒரு பேர். சோ அதுக்கப்புறம் அந்த கவி தலைவனோட ஹைப் வந்து எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சிவாகிரகத்தெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த பாட்டெல்லாம் எப்போ வரும், எப்போ ஆடியோ லான்ச்சு, அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு ஹைப்பு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சார், காவிய தலைவன், ஹவ் டிட் இட் ஹேப்பன், எப்படி இது ஆரம்பிச்சது? அதுதான் ஸ்ட்ரேஞ்ச்லி நான் இந்த 5 வருஷமா பல படங்கள் பண்றேன், இங்கிலீஷ் படம் பண்ணிட்டு இருக்கேன், ஹிந்தி படம் பண்றேன், தமிழ்ல வந்து பாட்டெல்லாம் கேட்கற போது நான் பண்ணதே பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் மியூசிக் மாதிரி யங் யூத் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கேன். அதனால மறுபடியும் ஃபோக் மியூசிக் அந்த டைம்ல கரெக்டா சித்தார்த்தம் வசந்தபாலன் சசி மூட்டை அவங்க இந்த ஸ்டோரி சொன்னப்போ கரெக்டா இருக்குது. ஸோ இன்னும் என் மனசுல இருந்ததும் அந்த ஸ்டோரியும் ப்ராபப்ளி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைரக்ஷன் இருந்தது. அப்புறம் ஆரம்பிச்சோன்னா எனக்கு சுத்தமா டைம் இல்லை. அந்த ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, அந்த படம் வந்து நீந்துட்டே போயிடுச்சு அதோட ஸ்கெட்யூல். இவங்க வந்து இவங்க ஸ்கூட்டிங் ஷூட்டிங் ஷெட்யூல் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி ஏதோ மேனேஜ் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். பாதிலே விட்டாந்து படம் காசு தாங்க முடியாம, ஏன்னா இது இதோட சென்சிபிலிட்டியே வேற. இது வந்து 1930s அதாவது அந்த ஏரால அந்த மியூசிக், அப்புறம் வாலி சாரோட டிரெக்ஸ். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த படத்துக்காக நீங்க நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் ஹாலிவுட்ல ஒரு படம் போட்டு விட்டாரு. பல காரணம், இது ஒரு காரணம், இந்த படத்தோட ஜானர் ஒரு காரணம். சித்தார்த், ஹவ் டு யூ ஃபீல் அபௌட் திஸ் அபௌட் விச் சார்? இல்ல அது இவரோட பக்கத்துல உட்கார்ந்துருந்தா நீங்களும் ஆடியோ லான்ச் வந்திருக்கீங்க, நான் ரஹ்மான் சார் பக்கத்துல உட்கார்ந்துருக்கு. எனக்கு ஆல்ரெடி என்னோட மை டேஸ் மேட் ரஹ்மான் சாரோட அவர் சொல்றாரு இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கும் வசந்தபாலனுக்கும் சசிக்கும் எல்லாருக்குமே எங்களுக்கு வந்து இப்போதைக்கு காவிய தலைவன் சொல்லும் போது இவரோட மூஞ்சி தான் எங்களுக்கு வருது. பிகாஸ் ஹி கேவ் அ லாட் ஆஃப் ஹி கேவ் த ப்ராஜெக்ட் லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நாங்கள் மூணு பேரும் உட்காந்துட்டு இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக சமைச்சிட்டு இருந்தோம், ரெடி இப்படி இப்படி இது போடலாம், இங்கே இந்த உப்பு இந்த காரம் சொல்லும்போது மெயின் ரெசிபியே இவர் தான் இருக்குது. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இது ஒரு வேற டைம் பீரியடோட படம். ஸோ அந்த எராக்கு வந்து விஷுவலி கூட்டிட்டு போகுது, ஒரு கப்பல் மாதிரி ஏற்றி ஒரு அந்த இடத்துக்கு போறோம் நம்ம. பட் அங்க எங்க நிறைய ஜீனியஸ் அந்த மாதிரி பார்ட் எக்ஸ்ட்ராடனரி பார்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பார்ட் இப்ப பண்ண ஒர்க் அவுட் ஆகுமா, இப்போ இருக்க ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி அது அந்த சென்சிபிலிட்டிஸை லூஸ் பண்ணாம பிளஸ் இவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி பாடுறதுக்கு அந்த அதுதான் சேலஞ்ச். அவங்க உட்காந்து பார்ப்பாங்க அந்த பாட்டு. இந்த மாதிரி ஒரு ஜானர் அப்படிங்கிறது உங்களுக்கே புதுசா? ஆக்சுவலா புதுசு எனக்கு, புதுசுன்னு சொல்ல முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே இது பண்ணிருக்கேன் இல்லையா, இருவர் பண்ணி. இருவர் வந்து ஒரு மாதிரி 60s மாதிரி, இது ஒண்ணு பின்னாடி போகுது. அவங்க வந்து எந்த ஜானர்ங்கிறது கிடையாது. ஆடியன்ஸ் அப்படியே ஒரு கொக்கி போட்டு ஒரு ஹுக் பிடிக்கிறது இருக்கு இல்லையா,
ஐ திங்க் கிளாசிக்கல் ஜானர் வந்து ரெஹமான் சார் மாதிரி ஒரு ஒரு காமன் ஆடியன்ஸை வந்து உடனே பாட வைக்கிறது அவரோட பாடல்கள் தான். ஸோ ஐ திங்க் தட்ஸ் எ ஹியூஜ் திங். அவர் சொன்ன மாதிரி இருவர் மாதிரி படங்கள் வந்து படம் மாதிரி ஒரு பாட்டுலாம் அது ரொம்ப ஈஸி சாங்ஸ்லாம் கிடையாது, பட் அந்த பாட்டை வந்து ஒரு நர்சரி ரைம் அளவுக்கு ஈஸியாக பாடுற பல கோணங்கள பல பேர் பாக்குறாங்க. இது வந்து ஹிட் ஆகுமான்னு பாக்குறாங்க, சில பேர் இன்னும் ரேங்க்ல போட்டிருக்காரு, அதே ரேங்க்ல திருப்பி பண்ணிருக்காரு, இது வேற ஒரு கோணத்துல பாக்குறாங்க, எவ்வளவு இதெல்லாம் மீறி அது நல்லா இருக்கும். சூப்பர் சார், உங்ககிட்ட பேசுனது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. சத்தியமா நான் ஏ ஆர் ரஹ்மான் சார் கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். என் கையை கிள்ளி பார்த்துட்டேன், எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள், அதாவது சூரியன் எஃப்எம் வரலாறுலேயே முக்கியமான ஒரு நாள், என்னுடைய பல ஜென்மங்கள் வரலாறுல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஃப்ரம் சூரியன் எஃப்எம் 93.5 தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் ஸ்டேஷன். அண்ட் இப்போ காவிய தலைவன் படத்துல இருந்து வாங்க மக்கா வாங்க அப்படின்னு ஒரு சூப்பர் ஹிட் சாங் இப்ப கேட்க போறீங்க. கேளுங்க கேளுங்க, கேட்டுட்டே இருங்க. வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. பலங்காத்தால கேட்டுட்டு இருக்கிறது காவிய தலைவன் ஆடியோ லான்ச் லைவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் நம்ம சூரியன் எஃப்எம்ல. இது வரலாறு காணாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் சார் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாரு, லைவா பேசிட்டு இருக்கிறாரு. அண்ட் இப்போ புதுசா இந்த டீம்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கிறது, ஆனா இந்த டீமே உருவாக்கி இருக்கிறது டைரக்டர் வசந்த பாலன் சார். ரஹ்மான் சார் சொல்லுங்க, காவிய தலைவன் நீங்க ஒரு 6 months இதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு மெயின் அண்டா இது வந்து இந்த இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு ரீச் ஆகும். அதே சமயத்துல அது எவ்வளவு நம்ம எந்த மாதிரி இசை கருவி யூஸ் பண்ணலாம், எது பண்ண முடியாது, எது பண்ணால் போர் அடிச்சு போக மாட்டாங்க, எது பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப யோசிச்சுக்காசில் எல்லாத்தையும் மறந்துட்டேன். மியூசிக்கல் வேற என்ன மாதிரி ரிசர்ச் பண்ண முடியும், ஏன்னா அந்த காலத்து சாங்ஸ் எல்லாமே யூடியூப்ல இருக்கு. ஸோ ஒரு ட்ராமா அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி சாங்ஸ் நீங்க ப்ரிப்பேர் ஆனி? நான் ஆக்சுவலாக எனக்கு இப்ப 47 வயசு இல்லையா, நான் வந்து இதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு அது என்னோட தனி ஓல்ட் மூவிஸ் மலைக்கல் அந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்தேன். ஆரம்பிச்சப்போ தேவைகள் வந்து இருக்குன்னு, அதனால காலம் மாறிச்சு. ஸோ வேற மாதிரி பட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த காலகட்டத்துக்கு போயிட்டு இந்த கேரக்டர் கூட ஒரிஜினல் ஆக்சுவலாக இட்ஸ் நாட் வேற வேற மாதிரி. இப்போ படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புது கேரக்டர் மாதிரி தான் இருக்குதுங்க. ஏ சண்டி குதிரை வாண்டி எதிரே, மதுரை குதிரை எதிரே வந்தா யாரும் இல்லா தனி அரங்கில் ஒரு குரல் போல நீ எனக்குள்ளே எங்கோ இருந்து நீ என்னை இசைக்கிறாய். நண்பன்